So good day, fellas. Hope you are all staying safe at home. It's been on another day. State Bank of India வந்தேன். வண்டி பார்க் பண்ணுறது இடமே இல்லை. ரொம்ப சேஃபாக நிப்பாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவாக சுற்றி கடைசியில் ஒரு வழியாக வண்டி வந்து நிப்பாட்டினேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி கடை லான்ச் ஆகுது புதுசாக, புதுக்கோட்டையில். பேர் தெரில என்னன்ட்டு, போய் பார்த்தா தான் தெரியும். டாக்டர் ஜீவன் சாரோட தம்பி வந்து புதுசாக ஒரு கடை திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாப்புல. நம்மளுக்கு பிரியாணினா வேறு லெவலு. சோறுனா சவுதிக்கே போவோம், பிரியாணினா மார்ஸ் வரைக்கும் போவோம் நாங்களாம். ஸோ நம்ம ஊரில் புதுசாக கடை திறந்துருக்காங்க, கட்டாயமாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்லா ஒரு ஸ்பேஸ் பெட்டு உள்ளவர், அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்லாம் டக்குன்னு சொல்லிட மாட்டார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இன்னும் நல்லா ரிஃபைன் பண்ணி நல்லா கொண்டு வருவாங்க. ஸோ மொதல் நாள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு, எனக்கு அதெல்லாம் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஏதாச்சும் ஒரு நாள்னா செம்ம தான் வந்திருக்கலாம். அழகாக போயிட்டு வீட்டுக்கு எல்லாருக்குமே பிரியாணி எடுத்துருப்பேன். எனக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால என்னால் யாருமே சாப்பிடமாட்டாங்க வீட்டில். ஸோ நான் மட்டும் தனியாக போய் சாப்பிட்டாங்களா இருக்காது. நாளைக்கு வேறு ஆடி வெள்ளி, அடுத்த நாள் சனிக்கிழமை. இப்படி மூணு நாள் வந்து தோட்டா தொங்க போட்டாங்க. திங்கக்கிழமை சாப்பிட்டது கறி சாப்பாடு, அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமையும் ஃபுல் லாக்டவுன் வேறு, வெளியில் போக முடியுமான்னு தெரில. கடைகள் எதுவுமே இல்லை. பட்டு கிழமை சக்கிம் பிரியாணி இல்லையா ஏதாச்சும் இதில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும். மேபி இந்த பிரியாணி கடையே இருந்துச்சு அப்படின்னா அப்படி ஞாயிற்றுக்கிழமை போட்டு போட்டு சா அப்படின்னு சாப்பிட்டுருந்துடலாம். ஸோ செம்ம கிளைமேட் இன்றைக்கி, நல்லா ஒரு க்ளவுடியாக இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட்லலாம் அப்படியே பைக்கை எடுத்துக்கிட்டு ஒரு லாங் டிரைவ் போனப்பா வேறு ஃபீல் இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். செம்ம தலையெழுத்து என்ன பண்ணுறது, கிட்டத்தட்ட மார்ச் மாதம் லாக்டவுன் ஆரம்பித்தது. மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் முடிஞ்சு மே முடிஞ்சு ஜூன் ஜூலை ஓடிக்கிட்டுருக்கு. ஆ வண்டி இது ஜாவா இருக்கு, ஜாவா ஓட்டிட்டு இருக்கா வேறு ஏதாச்சும் தெரில. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் வண்டி வாங்குறாங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. ட்வின் சிலிண்டரா, ரெண்டு பக்கமும் சைலன்சர் இருக்குது. இந்த சிங்கிள் சிலிண்டருக்கு ரெண்டு பக்கம் போட்டிருக்காங்க, சவுண்டு கம்மியாக இருக்கிறதுக்காக. வீட்டில் போய் பார்த்துக்கோம். இல்லை ரொம்ப காற்று வரும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வெளி புது வண்டி போயிட்டுருக்கு, அப்படியே பொறுமையாக ஓடி போயிட்டுருக்காப்புல. இதை எப்படி அங்கேருந்து திருச்சிருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கங்கிறத இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். மேக்ஸிமம் புதுக்கோட்டையில் வந்துட்டு கார் வந்துட்டு டைரெக்டாக வந்து வண்டி வந்து இறக்க மாட்டாங்க. திருச்சியில் வந்து லாரி வந்து இறங்கிடும். ஸோ அங்கே வந்து காரை வந்து அங்கே இறக்கிடுவாங்க, அங்கேருந்து பை ரோடு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஒரு சில பேர் லைக் பண்ணுவாங்க, நான் எனக்கு சத்தியமாக அது மாதிரி பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வந்து வண்டியை பார்க்குறப்ப மூணு கிலோமீட்டர் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஓடிந்தால் தான் அந்த காரை நான் எடுப்பேன், இல்லைன்னா அந்த காரை எடுக்கவே மாட்டேன். சத்தியமாக அது பிடிக்கவே பிடிக்காது. இந்த பைக்கே வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்கிறது காரணம், காரைக்குள்ளேருந்து பை ரோடு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் வந்து மனசுக்கு ஒப்பலை. மேபி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை கொஞ்சம் நாள் ஆகும் வந்து லேட்டாகும் பதினஞ்சாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் மாட்டேன். நீங்கள் ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு இருப்பேன். பட் வந்துட்டு நாளைக்கே வருது அப்படின்னாங்க, சரி வரட்டும் அப்படின்னா. கடைசியில் பார்த்தா காரைக்குள்ள இறங்குனுச்சுன்னாங்க. அங்கேருந்து திரும்ப வரப்போ லாரியில் வந்து இறக்கி விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் தான், இதெல்லாம் லாஜிக்காக நான் என்ன பண்ணுறது, அவ்வளோதான் கதைகளுக்கு. பட் ஸ்டில் அவர் வந்து ஓனர் வந்து ரொம்ப நல்லவர், நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ பிரியாணி கடையை நெருங்கிக்கிட்டே இருக்கும்,
அக்கா ஸ்கூட்டிக்கு வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன். கேட்டு போயிடுவோமா? ஓகே, கேட்டு போயிடுவோம் அப்படின்னு பாட்டியாச்சு. போர்டு வந்துருச்சா? ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. நல்ல சரி. நம்பர் போர்டு வந்து கிட்டத்தட்ட போன வாரம் சனிக்கிழமை ஆர்டர் பண்ணுவேன் நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை வரும்னு சொன்னார். நம்ம அண்ணன் யாராச்சும் வந்து காருக்கு வந்து அக்சரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஐகாஸ் போங்க, என் பேர் சொல்லுங்கள், கட்டாயமாக ஓரளவுக்கு நல்லா குறைப்பார். நார்மலாக நல்லா குறைச்சி கொடுப்பாரு, யாராக இருந்தாலுமே ரொம்ப நல்ல எண்ணெய். பட் என் பேரை சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு 50 ரூபா 100 ரூபா கூட கிடைக்கும். வாங்கலாம் வேறு எதுவும் இல்லை. குஜாபா கார் வாஷ் பக்கத்தில் இந்த கடை இருக்குது, பிகே பிரியாணி சென்டர். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இது சாப்பாடோட ரிவ்யூ வந்துட்டு சண்டே தான் வரும். நான் சொல்லியிருக்கேன் வேலன் வெள்ளி சனி சாப்பிட முடியாது. ஸோ மீன் சம் ஆஃப் மை கொலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் தட் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி கூகுள் மேப்பில் வந்துட்டு அவங்களோட கடையை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்டு ஸ்டே சேஃப் அட் ஹோம். Bye, fellas.